சேலம், கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், தென்காசி, சுரண்டை, தாராபுரம், தாராபுரம் திருப்பூர் பகுதியில் இருக்கின்றன, கொச்சி. திருப்பூர், திருப்பூர், காரைக்குடி, காரைக்குடி பெரிய குரூப் இருக்கு, காரைக்குடி, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், ஓகே கிரேட், சென்னை, ஓகே கிரேட், பாண்டிச்சேரி, சிவகாசி, ஆத்தூர், ராஜபாளையம், ஓ ராமநாதபுரம், சிறுவில்லிபுத்தூர், வத்தலகுண்டு, ஓகே இங்கேயும் நான் மறந்துடக்கூடாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வர்றதுக்கு. என்னை சார்ந்த நபர்கள் நலமாயிருந்து நானும் நல்லாக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எனக்கு 19 தெரியும், அதுல இருந்து கத்துக்கிட்டு தேடுதல் நிறைய ஆகி இப்பதான் ஒரு 6 மந்த் என்ன ரீசன்னா, பெரிய பிசினஸ் பீப்புள் எல்லாமே அவங்க வந்து பல க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிதான் ஒரு லக்ஸரி லைஃப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம ஒரு லக்ஸரி லைஃப் கிடைக்கும் நமக்கு. நம்மளோட ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய இன்கம் வந்து நெட்வொர்க் மூலமா ஏர்ன் பண்ண முடியும். அதுக்காக சூப்பர் சூப்பர் பரவாயில்ல, இதுல அதான் செய்யும். எல்லா நாட்டிலையும் வந்து அதிகப்படியே வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இப்ப நம்ம இந்தியாவில பார்த்து பாத்தீங்கன்னா 3% தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல 3% தான் கம்பேர் ஆயிருக்கு. என்னுடைய பேர் பரிபூர்ணம்,
வந்து ஒரு அக்குதன் சார் மருத்துவராக இருந்துட்டு டீம்ல இருக்க எல்லாருக்கும் வந்து அதை ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் சாரோடைய ப்ரோக்ராம் வந்து ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி யூடியூப்ல பார்க்க ஆரம்பிச்சேன். அது வந்து சாரோட ஃபேன் ஆயிட்டேன். எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி எதுவும் பெருசா தெரியாது. I believe only my parents and அவங்களுக்கு ஈக்குவலா பிலீவ் பண்றது சுரேஷ் ஜீவா. I could say this abruptly. எத்தனை பேர் குறிப்பீங்க? ஐயா அப்ப நிறைய இருக்கா? ஓகே, தேங்க்யூ.